ஒரு ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. கவிஞர்கள் பேசக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆனால் இங்கே உள்ள ஒரு ஒன்று கொந்தளிச்சிட்ருக்குல்ல, அதாவது பேசிடணும்னு நினைக்கிறேன் நான். அதே போல் தழும்பிடக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டே தான் வந்தேன். இந்த இப்போ போய் அந்த சிலை முன்னாடி நிற்கும் போது இருக்குல்ல, பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க தோழர்களே, மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. அது எழுதுறதுக்கு பேசுறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஒரு துணையும் ஒரு ஒரு இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இந்த வாழ்க்கையை வந்து இந்த இளம் வயதில் தனியாக கழிக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அது எவ்வளவு அர்த்தபூர்வமானது, அது எவ்வளவு முக்கியமானது இந்த சமூகத்துக்கு அப்படின்றத இந்த மாதிரியான நிகழ்வுகள் திரும்ப திரும்ப சொல்லி ஒரு உத்வேகத்தையும் வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் நெல்லை தோழர்களுக்கு அடிமனசின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எண்ணம் யாரோட மனசில் உதிச்சதோ அவங்களுடைய பாதங்களில் என் வணக்கத்தை இட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். சிலை என்று எதை நினைத்தீர்? வெறும் சிலை என்றா அதை தகர்த்தீர்? ஓல்காவின் கரைதனில் ரொட்டிகளை விளைவித்தவன் அவன். சுரண்டல் சம்மட்டிகள் எலும்புகளை நொறுக்கிய போது வியர்த்திருக்கும் வர்க்கத்தின் விசையனை எழுந்தவன் அவன். அடுக்கலை புகை நின்று பெண்ணுக்கு நித்திய விடுதலையை கையளித்தவன் அவன். சிலையென்றா அதை சரித்தீர்? பெட்ரோகிராட் வீதிகளும் மாஸ்கோ மேகங்களும் சைபீரிய சமவெளிகளும் அவன் புரட்சி பாடலை இன்னும் இசைத்து கொண்டுதான் இருக்கிறது. ஓலங்களை ரசித்து பழகிய உங்கள் செவிகளுக்கு அவை கேட்பதற்கு வாய்ப்பே இல்லை. மானுட தத்துவத்தின் வெளிச்சத்தில் பூமி பந்தையே புரட்டி போட்ட எம் தலைவனை வெறும் சிலையென்றா நினைத்தீர் மூடரே? நாங்கள் கற்களை சிலைகளாக்குகிறோம், நீங்கள் சிலைகளை கற்களாக்குகிறீர்கள். வரலாற்று வழியின் கல்லறைகள் காத்திருக்கின்றன உமக்கு. நாங்கள் பொருளும் இயக்கமும் என வரலாற்றின் கருவறையில் ஜனித்தவர்கள். கண்டங்கள் கடந்து பாட்டாளி வர்க்க விடுதலை வெளிச்சம் பாய்ச்சும் எம் தலைவனை சிலையென்று நினைத்து விடாதீர். லெனின் அவர் திசையற்ற வர்க்கத்தின் திசை, பாட்டாளி வர்க்க விடுதலையின் அரிச்சுவடி. லெனின் வெறும் பெயர் அல்ல, விழியற்ற வர்க்கத்தின் தீச்சன்ய விழி. நூற்றாண்டுகளின் மகத்தான விடியல், வசந்தத்தின் இடிமுழக்கம். தாமிரபரணிக்கும் ஓல்காவிற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது, இங்கே வரலாற்று தொடர்பும் இருக்கிறது. தாமிரபரணியிலும் ஓல்காவிலும் ஒடுக்கப்பட்டோரின் உயிரம் ஓடி இருக்கிறது. லேவாதேவிக்காரர்களினுடைய தீக்கு இரையான உயிர்கள் இங்கும் இருக்கின்றன, அங்கும் இருக்கின்றன. ஒவ்வொரு உழைப்பாளியின் வியர்வை இந்த மண்ணில் சிந்தப்படும் வரை லெனின் என்கின்ற தலைவனின் தேவை இருக்கும். லெனின் எங்கள் வாழ்க்கையின் உரம், எங்கள் திசையின் வழிகாட்டி. நன்றி.